அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 3 தப்பி பிழைத்த மான். இப்போ துணைப்பாடம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருக்கிறது பாருங்க, என்னது இது? என்ன விலங்கு? மான். இது காகம். படத்தை பார்த்துட்டீங்களா? காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. காகம் வந்து கா கான்னு கரைஞ்சிக்கிட்டு தன்னுடைய நண்பன் மானை தேடி கூப்பிட்டது. உடனே மான், இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம் கூப்பிட்டதை கேட்டுட்டு இதோ வந்துட்டேன்னு சொல்லி துள்ளி குதிச்சுட்டு மானு ஓடி வந்தது. காகம், நண்பா நலமாக இருக்கிறாயா? நண்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு மான், ஏதோ இருக்கிறேன் நண்பா, நான் எங்கே நல்லா இருக்கிறேன், ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது. காகம், குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? உன் குரலில் பார்த்தா உற்சாகமே இல்லையே, ஏன் சோகமாக பேசுகிற? அது ரொம்ப சோர்வாக பேசுகிற அப்படின்னு கேட்டது மான். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, எனக்கு இப்போ ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னது. காகம், என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன். அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். உனக்கு பசிக்குதா? என்னோட வா, உனக்கு புல் உள்ள இடத்தெல்லாம் காட்டுறேன். அங்கே போய் நீ என்ன பண்ண, புல்லை நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. காகம், நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா. நீ என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற, இந்த டெய்லி என்ன பண்ணுற, எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு புல் எங்கே நிறையா இருக்குது அப்படின்ற இடத்த தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட நீ சொல்கிற, உனக்கு ரொம்ப நன்றின்னு மான் காகத்தை பார்த்து சொன்னது. பாருங்கள், மான் மேலே காகம் உட்கார்ந்துருக்கா? ஆ, காகம், நன்றியெல்லாம் கூற தேவையில்லை. எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள். ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே. மானை பார்த்து சொல்லுது, நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. எனக்கு சோர்வாக இருக்கிற நேரத்தில் நான் எங்கேயாவது போகும்போது உன்னோட முதுகில் உட்காந்துட்டு பயணம் செய்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்கோம். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது தான் இது ஒன்று டே நம்ம ஒன்று ஒருத்தருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிறோம், இது ஒன்று புதுசு இல்லையே அப்படின்னு காகம் சொன்னது. மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். சரி நண்பா, பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. இங்கேயே இன்னைக்கான உணவை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம திரும்பி நம்ம இருப்பிடத்துக்கு போவோம்னு சொல்லி சொன்னது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக ரொம்ப நாளைக்கு இருக்கிறத பார்த்து நரி கவனிச்சுட்டு இருந்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும். இந்த மான் பார், எப்படி கொழு கொழுன்னு இருக்கு. இந்த மானை எப்படியாவது நம்ம சாப்பிட்டுனோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சது. அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். மானும் காகமும் எப்பப்பார் சேர்ந்தே இருக்காங்க, இவங்களை எப்படியாவது தனித்தனியாக பிரிச்சின்னோம் அப்படின்னு யோசனை பண்ணது. அப்போது தான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது. இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்தாதான் நான் மானை சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சது.
இப்போ காகமும் மானும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நரி வருது. என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? அவங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்குது, என்ன தோழர்களே, எப்பயுமே இணைஞ்சே இருக்கிறீங்க, என்னையும் உங்களோட நண்பனாக என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது. மான், அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். அதுக்கென்ன, நீயும் எங்களோட நண்பனாக இருன்னு சொல்லி சொன்னது. அதுக்கு நரி, நன்றி. காகம், சரி நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. உடனே காகம் என்ன பண்ணுது, சரி ரொம்ப நேரமாயிடுச்சு, நம்மளோட இருப்பிடத்துக்கு போகலாம் அப்படின்னு. உடனே நரி என்ன பண்ணுச்சு, அதோட இருப்பிடத்துக்கு நோக்கி அதுவும் போயிடுச்சு. காகம், நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து. நரி போன பின்னாடி காகம் வந்து மானை பார்த்து சொல்லுது, நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பிடாத, அது நமக்கு பெரிய ஆபத்தை தரும் அப்படின்னு சொன்னது. மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது, நீ அப்படியெல்லாம் நமக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாது, நரியை பார்த்தா அவன் நல்லவனாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நல்ல குணமாக தான் தெரியுது, அவன் நல்லவன் தான் சொல்லி காகத்துக்கிட்ட சொல்லுது. காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நீ கண்ணால் பார்க்கறதும் பொய், காதால் கேட்கறதும் பொய், அந்த தகவலை வந்து தீர விசாரிக்கிறது தான் மெய். அதுக்கு மான், ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும். உடனே மானுக்கு கோபம் வந்துருச்சு, காகத்தை பார்த்து, ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும், நிறுத்துன்னு சொல்லி சொன்னது. வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம். நீயும் வீட்டுக்கு போ, நானும் என் இருப்பிடத்தை நோக்கி போகிறேன், நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னது. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. காகம் வருவதற்கு முன்னாடியே நரி என்ன பண்ணிச்சு, மானை சந்திக்குது. நரி, நண்பனே நலமா? மானை பார்த்து கேட்குது, நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது. மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? அடடா நரியா, என்ன இவ்வளவு காலையிலேயே என்னை பார்க்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது, நண்பனை பார்க்கறதுக்கெல்லாம் நேரங்காலெல்லாம் பார்க்கணுமா, அதெல்லாம் வேண்டாம், உன்னை பார்த்தாவே எனக்கு பரிதாபமாகவும் இருக்குது, பாவம் எப்படி இருக்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குன்னு சொல்லி நரி பாவமாக மானை பார்த்து சொல்லுது. ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய், ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், என்னை பார்த்து ஏன் நீ பரிதாபப்படுற அப்படின்னு கேட்டது. நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டாற்போல் இருக்கிறாய், உனக்கு தெரியலையா உன் உடம்பு வந்து எப்படி மெலிஞ்சி இருக்குது, உனக்கு சரியான உணவு கிடைக்கல, அதனால தான் நீ உடல் மெலிஞ்சி இருக்கிற, கொழுகொடுன்னு இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டவன் போல இருக்கிறாய், எப்படின்னா உடல் மெலிஞ்சி இருக்கிற அப்படின்னு பரிதாபமாகவும் கவலையாகவும் மானை பார்த்து சொல்லுது. மான், விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது, எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாத்துக்கும் இந்த உணவு பற்றாக்குறை தான், வானம் மழை பொழியாதனால காடெல்லாம் பாலைவனமாக மாறிடுச்சு, அதனால தான் எங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது, அதனால தான் நாங்கள் உடல் மெலிஞ்சி இருக்கோம்னு சொல்லி நரியை பார்த்து சொன்னது. நரி, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை, நரி சொல்லு கேட்குது மானை பார்த்து, மற்ற விலங்குகளை பற்றிலாம் நமக்கு என்ன கவலை, நான் உன்னை பற்றி தான் பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் இருக்குது, அங்கே நிறைய புல் இருக்கும், உன்னுடைய வயிறார நீ சாப்பிட்லாம், என்னோட வா,
உனக்கு மட்டும் அந்த இடம் எங்கன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு ரகசியமாக மானை பார்த்து சொல்லுது. உடனே மான், நமது நண்பன் காகமும் வரட்டும். உடனே நம்ம ரெண்டு பேர் மட்டும் போக வேண்டாம், என்னுடைய நண்பன் காகம் இருக்காங்க தானே, அவனும் வரட்டும் அப்படின்னு சொன்னவுடனே, நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா. இப்போ நானும் நீ மட்டும் அங்கே போகலாம், இன்னொரு நாளைக்கு காகத்தை அங்கே அழைச்சிக்கிட்டு போகலான்னு சொல்லி நரி மானை கூப்பிடுது. உடனே மான், சரி, இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன். சரி, நீ இப்படி கூப்பிட்றதுனால நானே உன்னோட வரேன் அப்படின்னு சொன்னது. இங்கே பாருங்கள், நரி மானை கூட்டிகிட்டு போகுது பார்த்தீங்களா. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது. ஒரு விவசாயியோட நிலம் அங்கே நல்ல நெற்பயிரெலாம் விளைஞ்சி இருக்குது. அப்போ நரி வந்து மானை வந்து அந்த இடத்துல போய் விடுது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. மான் அந்த பயிரை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சார், நரி நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லி அந்த பயிரெல்லாம் மேய்ஞ்சி நல்ல பசியெல்லாம் தீந்த பின்னாடி தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்புது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, இது காகத்துக்கு தெரியாமல் இந்த நரி வந்து மானை அந்த விவசாயினுடைய நிலத்துக்கு கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தது. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். என்ன, டெய்லி நெற்பயிரில் வந்து ஏதோ மேய்ஞ்சிட்டு போன மாதிரியே இருக்குது, பயிரெல்லாம் நாசமாகுது, இதை எந்த விலங்கு செஞ்சுருக்கோம், நம்ம விளைச்சலை பாழாக்கும் விலங்கை வந்து பிடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அடுத்த நாள் நரி மானும் ரெண்டும் அந்த வயலுக்கு போகுது. மான் என்ன பண்ணுது, அந்த பயிரை மேயுது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வழியில் எதிர்பாராமல் சிக்கி கொள்கிறது. அந்த நேரத்தில் அந்த விவசாயி அந்த வயலுக்கு வரான், அதை மான் பார்த்துடுச்சு. ஐயோ, விவசாயி வந்துட்டான், நம்ம வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. ஓடும்போது அந்த வயலை சுற்றி கம்பி வேலி போட்டிருப்பாங்க, அந்த கம்பி வேலியில் இந்த மானு சிக்கிக்கொள்கிறது, மாட்டிக்கிச்சு. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த நேரம் வந்துடுச்சு, இப்போ நம்ம மானை சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மான் அங்கேயே இருக்கட்டும், நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நினைக்குது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடி போய் அருகிலுள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. மானை அந்த கம்பி வலையில் மாட்டிக்கிட்ட மானை வந்து தவிக்க விட்டுட்டு நரி என்ன பண்ணுச்சு, ஓடி பக்கத்தில் வந்து ஒரு கரும்பு வயல் இருந்தது, அதில் மறைஞ்சிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றத கவனிச்சுக்கிட்டே இருந்தது. முகாகம், நண்பா நண்பா, எங்கே இருக்கிறாய்? என் ஆரியூர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? ஆ, வேலியில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வேலியில் சிக்கிக்கொண்டாயே. உடனே இந்த காகம் சொல்லுது, என்னோட ஆரியூர் நண்பா, இங்கேயா இருக்கிற, இந்த பாருங்க இந்த படத்தை பாருங்க, இங்கேயா இருக்கிறாய்? ஆ, வேலியில் மாட்டிக்கிட்டியா, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி சோர்வாயிட்டியே, இப்படி கம்பி வேலியில் சிக்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி பரிதாபமாக காகம் மானை பார்த்து சொல்லுது. சரி சரி, நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு. இந்த படத்தை பாருங்க. சரி சரி, நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அங்கே தானே இருக்காரு, அவர் உன் பக்கத்தில் வரும் வரை நீ வந்து இறந்தது போல் அசையாமல் அப்படியே இரு. அவர் பக்கத்தில் வந்தவுடனே உன்னை வேலியிலிருந்து அவர் இறந்துட்டின்னு சொல்லி எடுத்து விட்டுருவார். நான் மரத்திலிருந்து கா கான்னு குரல் கொடுக்குறேன், உடனே தப்பிச்சு ஓடிடு, தப்பித்து விடு அப்படின்னு சொல்லி காகம் சொன்னது. பாருங்கள், இந்த காகம் அழகாக வந்து
இந்த மான் கம்பி வேலியில் சிக்கியிருக்கிற போது சொல்லுதா இல்லையா, தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுதா இல்லையா? ஓ மானா, நீ தான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? நீ தான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினியா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இன்னைக்கு நல்லா வேலியில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மானை பிடிக்க அந்த விவசாயி வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே, அந்த பக்கத்தில் வந்த உடனே ஓ மான் செத்து போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறான். சரி, வேலியிலிருந்து மானை எடுத்துட்டு இந்த மானை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டே வேலிக்கு பக்கத்தில் வந்து அது இறந்து விட்டதை பார்த்த உடனே அந்த வேலியிலேருந்து மானை விடுவிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கம்பி வேலியிலேருந்து மானை வந்து விடுவிக்கிறான், மானை எடுக்கிறான். அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. அந்த வேலியிலேருந்து மானை விடுவிக்கும்போது காகம் கரையுது. அது வரலையும் செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த மானு அந்த கண்ணிமிக்க நேரத்தில் அப்பாடா உயிர் படைச்சா போதும்னு சொல்லி துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடிடுச்சு. உடனே விவசாயிக்கு கோபம் வந்துருச்சு. அடடே, மான் என்னை ஏமாற்றி விட்டதே, மானை நாம் செத்து போயிடுச்சுன்னு தானே நினச்சோம், ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு, நம்மளை ஏமாத்திடுச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். மானே, நீ என்னை ஏமாத்திட்டியான்னு சொல்லி கோபத்தில் அவன் கையில் இருந்த தடியை எடுத்து அந்த ஓடுற மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி வந்து அங்கே கரும்பு தோட்டத்தில் பதுங்கியிருந்த நரியின் மேலே பட்டு நரி மயங்கி விழுந்துடுது. அப்புறம் மான் ஓடி போனோடனே விவசாயி ஏமாந்து போகிறான். ஏன்னா மானை பிடிக்க முடியலையேன்னு. சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகம், நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த நரிக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சு. இப்படியே பார்க்குது. உடனே காகம் சொல்லுது, நரியே, உன்கிட்ட இருந்த வஞ்சக எண்ணம் உனக்கே பத்தியா கேடு வந்தது, உனக்கே கேடாக முடிஞ்சது. நம்பினவங்களுக்கு நீ என்றைக்கும் துரோகம் செய்யாத, ஏன்னா மான் உன்னை நம்பிச்சு, ஆனால் நீ என்ன பண்ண, அதுக்கு துரோகம் செஞ்ச, ஆனால் அது அந்த துரோகம் உனக்கே வந்தது பத்தியா அப்படின்னு சொன்னது. நரி வெட்கி தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். காகம், தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நம்மளை போலையும் மற்றவங்ககிட்டே நம்ம எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். மற்ற நண்பர்களோடு எப்பயுமே நம்ம உண்மையாக பழகணும். நமக்கு தேவைன்னும் போது மட்டும் நம்ம நண்பர்களை பயன்படுத்தி, தேவையில்லாத போது நண்பர்களை விட்டு விலகக்கூடாது. எப்பயுமே நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். இதில் நீதி என்னென்னா, ஆபத்தில் உதவுவோனே உண்மையான நண்பன். நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம நண்பன் நம்மக்கிட்ட இருந்தால் அது பெருமை இல்லை. நமக்கு ஒரு ஆபத்து துன்பம் இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிறான் பாருங்க, அவர் தான் உண்மையான நண்பன். மதிப்பீடு பார்க்கலாம். நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது? இங்கே பாருங்க, காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழுகொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும் என்று எண்ணியது. இதுதான் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில். நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன? பக்கம் 54 பக்கம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரெண்டாவது கேள்விக்கு, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து. அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது. நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது. கண்ணால் காண்பதும் பொய்,
காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று காகம் கூறியது. இதுதான் ரெண்டாவது கேள்விக்குரிய பதில். மூன்றாவது கேள்வி, நரி மானை எங்கு அழைத்து சென்றது? இந்த எங்குன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அப்படி படிக்கிற பாருங்க, நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது. வேலியில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது? பக்கம் 57 பக்கம் பாருங்க, இந்த இடத்துல விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு. இது ஒன்று முடிஞ்ச உடனே அடுத்தது பாருங்க, காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. இதுதான் அந்த நான்காவது கேள்விக்குரிய பதில். தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதி யாது? இதை பாருங்க, இதுதான் நீதி. நீதின்னு பாருங்க, இது ஐந்தாவது, இதுதான் ஐந்தாவது கேள்விக்குரிய பதில். நீதி, ஆபத்தில் உதவுவோனே உண்மையான நண்பன். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது, அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.